ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான, நல்லா வெளியே மொறுமொறுன்னு உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி சிக்கன் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். அது கேஎஃப்சியில் போய் நம்ம நிறைய காசு செலவு பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோல் உள்ள சிக்கனாக பார்த்து நான் 2 கிலோ எடுத்துருக்கிறேன். 2 கிலோ சிக்கனுக்கு 2 சின்ன டீஸ்பூனில் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் இருந்ததுன்னா அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். ரொம்ப சேர்த்தா நம்மளுக்கு நார்மல் சிக்கன் மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக சேர்த்தா தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா இந்த லெக் பீஸு, கொஞ்சம் பெரிய பீஸ் இருந்தால் அங்கங்கே கீறி விட்டால் நம்மளுக்கு உள்ளே இருக்க சிக்கன் நல்லா வெந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கன் மேலேயும் நல்லா கொட்டாற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கனை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். மோரில் ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம தயிரே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம தயிர் சேர்க்கணும். மசாலா எல்லாம் ஒட்டினதுக்கப்புறமா தயிர் சேர்த்தோன்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா நம்மளுக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். 2 கிலோ சிக்கன்னால் நான் 2 கப்பு மைதா ஃப்ரை பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறேன். மைதா மாவு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். அது வேணும்னா நம்ம மறுபடியும் இதே மாதிரி ப்ரெஷரில் நம்ம எடுத்துக்கலாம். 2 கப் மைதாவுக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2¼ டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு வந்து 1 கப்புக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும், அதனால 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சலித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் நம்மளுக்கு. இல்லாட்டி அங்கங்கே உப்பு மிளகாத்தூள்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி சலித்து எடுத்தால் நம்மளுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கனை நம்ம ஒரு கோட் ஃபஸ்ட் கோட் பண்ணுறப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சிக்கன் மேலே எல்லா மாவும் படுற மாதிரி. அதுக்கப்புறமா நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர், இல்லாட்டி அதில் ஐஸ் கட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்கிற மைதா மாவு வெளியில் வராமல் இருக்கும், அதிலே ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் மைதா மாவு நல்லா ஆட் ஆகி வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்கிறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செகண்ட் கோட் பண்ணுறப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மைதா மாவு கோழியில் நல்லா ஒட்டி வரும். இது மாதிரி உதிர்த்தா நம்மளுக்கு அங்கங்கே லேயர் மாதிரி கேஎஃப்சியில் இருக்கிற மாதிரி வரும். அப்படி வரலாட்டி நம்ம இது மாதிரி கொஞ்சம் கிள்ளி விட்டால் அது நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிறப்போ நல்லா சூடான எண்ணெயில் இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போடுறப்போ அப்படியே போடாமல் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2வது சைடு திருப்பி போடுங்க. அப்போது நம்மளுக்கு எதுவுமே உதிராமல் இருக்கும், மைதா மாவு எண்ணெயில் உதிராமல் இருக்கும். இல்லாட்டி எண்ணெய் ஃபுல்லாக மைதா மாவு வந்துடும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது மட்டும் சிக்கன் எண்ணெயில் விழுறப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணும். இல்லாட்டி உள்ளே இருக்க சிக்கன் வேகாது, வெளியில் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே இருக்க சிக்கன் வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு 2 சைடும் நல்லா வெந்து இது மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். சிக்கனை ஐஸ் வாட்டில் வச்சு ப்ரெஸ் செய்கிறதுனால நம்மளுக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா இது வந்துடும். அதனால் மறுபடியும் சலித்து எடுத்துக்கிட்டால் மாவு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண மாதிரியே நம்மளுக்கு கிடைச்சிடும். இதில் இருக்கிற ஈரமான மாவை நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம் வெளியில். பாருங்கள், இப்படி சலித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி மாவு கிடைச்சிடும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பரட்டி எண்ணெயில் விட்டு எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.